ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரதா சுப்பு ரத்னதாசன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்கிறாரு, அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவிஞர் சுரதா என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அதை அப்படி பார்த்துருவோம். சிரிப்பின் நிழல், சிறந்த சொற்பொழிவுகள், வார்த்தை வாசல், மங்கையர்கரசி, முன்னும் பின்னும் நெஞ்சில் நிறுத்துங்கள், சுரதா கவிதைகள், சுவரும் சுண்ணாம்பும், சாவின் முத்தம், கலைஞரை பற்றிய உவமை கவிஞர், தேன்மலை, துறைமுகம், தொடாத வாலிபம், இப்படி ஒரு 13 நூல் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிவா மனசில் சக்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதான் சிவா எஸ்எம்எஸ், சிவா மனசில் சக்தி. என்ன சினிமா பேர் சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. இதுதான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ். சிவா மனசில் சக்தினா, ஃபஸ்ட்டு சிவா மனசில் சக்தியில் ஃபஸ்ட்டு எழுத்து சி, சிரிப்பின் நிழல், சிறந்த சொற்பொழிவுகள், இது ரெண்டும் சீல வருதா. அடுத்து வா, வார்த்தை வாசல், அடுத்து மனசில் எம் ம, மங்கையர்கரசி, முன்னும் பின்னும் மனசு, மனசுனாலே சிவா மனசு, மனசுனாலே நெஞ்சு, ஸோ நெஞ்சில் நிறுத்துங்கள். சு, சுரதா கவிதைகள், மனசுள்ள லாஸ்டில் சு வருது, ஸோ சுரதா கவிதைகள். சுவரும் சுண்ணாம்பும், அதுக்கப்புறம் சக்தி, சாவின் முத்தம், சாவின் முத்தம், இக்கு வந்து கலைஞரை பற்றிய உவமை கவிஞர், சிவா மனசுல ச, இக் தி, தி லாஸ்ட் எழுத்து வந்து தேன்மலை, துறைமுகம், தொடாத வாலிபம், இப்படி மூணு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுரதா கவிதைகள், சிவா மனசர் சக்தி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி பல விதமான ஷார்ட்கட்ஸ்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை எக்ஸாம் 100. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் TNPSC குரூப் 4ல நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் எழுதி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.